இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் அருகே வேறு ஒரு ஆணுடன் தொடர்பில் இருந்ததை தட்டி கேட்ட கணவனை கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்ததாக நாடகமாடிய மனைவியை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் திருப்பூர் செந்தில் நகரில் வசித்து வருபவர் ஈரோடு மாவட்டம் தேவம்பாளையத்தை சேர்ந்த ரவிக்குமார் இவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு இவர் எலக்ட்ரீசியனாக இருக்கிறார் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி ஆறு வயதான ஜோதிமணி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இரவு நேரத்தில் ரவிக்குமார் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக இறந்துவிட்டதாக ரவிக்குமாரனுடைய தந்தைக்கு ஜோதிமணி தகவல் கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து ரவிக்குமாரின் உடலை சொந்த ஊரான தேவம்பாளையத்துக்கு எடுத்து சென்று அடக்கம் செய்வதற்காக கொண்டு சென்றார் அப்போது ரவிக்குமாரின் உடலில் காயங்கள் இருப்பதை கண்ட உறவினர்கள் சந்தேகமடைந்து திருமுருகன் பூண்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து ரவிக்குமாருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பிரேத பரிசோதனை முடிவில் ரவிக்குமாருக்கு உடல் உறுப்புகளின் உள்பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது இதனால் சந்தேகமடைந்த பூண்டி போலீசார் ஜோதிமணியை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பேசியதைத் தொடர்ந்து அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று முறையாக விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில்தான் ஜோதிமணியே தன்னுடைய கணவரை அடித்துக் கொன்றது தெரியவந்தது இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் ரவிக்குமார் குடிப்பழக்கம் உடையவர் என்றும் ஜோதிமணிக்கு வேறு ஒரு நபருடன் தொடர்பு இருந்து வந்துள்ளது என்றும் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது என்றும் ஒரு கட்டத்தில் கணவனின் துன்புறுத்தலை தாங்க முடியாத ஜோதிமணி ரவிக்குமார் மது குடித்துவிட்டு வரும்போதெல்லாம் அவருக்கு தோசை கரண்டியால் சூடு வைத்ததுடன் அடிக்கவும் செய்துள்ளார் தொடர்ந்து கட்டையாலும் தாக்கி வந்துள்ளார் போதை மேகத்தில் இருந்ததால் ரவிக்குமாருக்கு எதுவுமே தெரியவில்லை இப்படிதான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இரவு வழக்கம் போல இரண்டு பேருக்கும் தகராறு நடந்துள்ளது அதில் ஆத்திரமடைந்த ஜோதிமணி கட்டையால் ரவிக்குமாரின் தலையில் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த ஜோதிமணி கணவனை கொலை செய்ததை மறைக்க நாடகமாடியுள்ளார் கணவனினுடைய உடலில் ஏற்பட்டுள்ள காயங்களை மறைக்க உடனடியாக அவருக்கு முழுக்கை சட்டை ஃபேண்ட் அணிவித்துள்ளார் ரவிக்குமாரின் உறவினர்களுக்கு போன் செய்து ஏற்கனவே விபத்து ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் என தெரிவித்துள்ளார் அதை உறவினர்களும் நம்பிவிட்டனர் ரவிக்குமாரினுடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி செய்யும்போதுதான் உடலில் காயங்கள் இருப்பதைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதற்கு பிறகுதான் போலீசில் தெரிவிக்கவே ஜோதிமணி கணவனை தாக்கி கொன்றதை ஒப்புக்கொண்டார் கைதான ஜோதிமணியை போலீசார் அவினாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் என்ன ஒரு குடும்பம் பாருங்கள் இந்த குடிப்பழக்கத்தாலேயும் கள்ளக்காதலாலையும் நாட்டில் முக்கால்வாசி குடும்பம் வீணாக போதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்